ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கங்கா சமுது. நம்ம இன்றைக்கி கம்பங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு சின்ன வெங்காயம் அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எப்பவும் ஒரே மாதிரி டிஃபன் இட்லி தோசை பூரி இப்படி சாப்பிட்றதுக்கு பதில் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இதில் கால்சியம் அயன் நிறைய இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஆரோக்கியமான இந்த கம்பங்கூழ் செய்கிறதுக்காக நான் 100 கிராம் அளவுள்ள நாட்டு கம்பு எடுத்துருக்கிறேன். கம்பில் 2 வகை இருக்குது. குண்டு குண்டாக இருக்கிறது மோழங்கம்புன்னு சொல்லுவோம், இது பொடியாக இருக்கும், இதுதான் நாட்டு கம்புன்னு சொல்லுவோம். இதை நம்ம கடையில் வாங்கும்பொழுதே சுத்தம் பண்ணி பேக்கெட்டில் இருக்கும், அதுவாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன நாட்டுக்கம்பு 100 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். இது ஒரு 3 முறை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் போல் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறேன். மிக்சி ஜாரில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் 100 ml தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைக்கணும். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. திரு திருன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைஞ்சிருந்ததுனால தான் கூழ் நமக்கு நடுவில் திரி திரியாக இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு வாய் அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கிறேன். இதில் வந்து 200 ml தண்ணி சேர்க்குறேன். நான் மொத்தம் 100 கிராமுக்கு 300 ml தண்ணி எடுத்துருக்கிறேன். இன்னும் கூட உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் இருக்கிற தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்ல தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை ஊற்றின உடனேயே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அடுப்பை அணைச்சிட்டு கூட நம்ம இதை கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஊற்றின உடனே அது கெட்டிப்பட்டு இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் தீயை ஹையாக வச்சுட்டு நல்லா கை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். கம்பு வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். இது நல்லா வெந்து நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக வரும். உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இனிப்பு இல்லாமல் வெறும் உப்பு போட்டு தான் இந்த கம்பங்கூழ் செய்ய போகிறேன். இதை நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு கூட காலையில் செய்யலாம், அதுவும் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது தான். சில பேருக்கு இந்த புளிப்பு சுவை பிடிக்காது, அதனால் இன்ஸ்டண்ட்டாக தேவை அப்படின்னா நம்ம அப்போவே 1 மணி நேரம் போல் ஊற வச்சு இந்த மெத்தட்லேயும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கட்டிகள் எதுவும் இல்லாத நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கம்பு வெந்து வந்துடும். கிட்டத்தட்ட 1-2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கம்பு உடனே தீப்பிடிச்சிட்டு கரிஞ்ச வாசனை அது கம்பு கூழ் ஃபுல்லாக வந்துடும். இப்போ இது நல்லா கொதித்து வெந்ததுக்கு அப்புறமா இதை இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். உங்களுக்கு இதில் இனிப்பு வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க, உப்பை மட்டும் குறைச்சிக்கோங்க. நான் இதை உப்பு போட்டு தான் செய்கிறேன். இதில் இனிப்பு சேர்க்காததுனால உப்பு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துருக்குறேன். இது நல்லா ஆறுச்சுன்னா கெட்டிப்பட்டுடும். நான் ஓரளவுக்கு மிதமான சூடு இருக்கும்போதே இதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி சர்வ் பண்ண போகிறேன். இது கூட ஒரு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அப்படி இல்லைன்னா புதினா துவையல் கருவேப்பிலை துவையல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. வீட்டில் இதை கண்டிப்பாக வாரத்துக்கு 1 நாளாவது ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.